மியூசிக் செட்ல இருந்து ஒரு சேஞ்சுக்காக இந்த நட்சத்திர ஹோட்டல்ல ஷோ பண்ணலாம்னு வந்திருக்கோம். சாஜியா நீங்க என்ன பண்ணுவீங்க? அம்மா நான் வந்து ஹோட்டல் வைக்கிறது கேட்டா இப்ப வாடகை பாத்திரம் கடை சொல்லிருக்கோம். பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் வரும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 உங்கள் சன் டிவி. கொல்சிமா நீ தைரியமா இரு, என்ன ஆனாலும் இந்த மாமா உன் கூட தான் இருப்பேன், சரியா? கைக்கு மருந்து போட்டுக்கோ. மச்சான் வரா? ஆ சரி. பெரியப்பா வரேன், வரேன் பாப்பா. ம் சரி சரிப்பா. நாளைக்கு வேற ஒண்ணு ஆசைப்படும், அதுக்காக வாழ்க்கை அழிக்க முடியுமாயா? உன் தங்கச்சிக்கு என்ன நல்லது கெட்டது தெரியற வயசா? அவளுக்கு நாம தான் நல்லத தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அதுல மட்டும் நீ தீர்மானமா இருந்த மனசுல இருக்க குழப்பம் எல்லாம் தெளிஞ்சிரியா. ஆத்தா ஆத்தா மகபாயி அங்காள பரமேஸ்வரி தாயி எல்லாத்துக்கும் நீதான் தாயி தீர்வு தரணும். சொன்னாதானா அண்ணா அமைதியா இருக்கிறப்பவே அது புரியலையா? துளசி இங்க பாரு,
பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனா பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு தாண்டி 1000 யோசனை பண்ணணும். மாம்ஸ் இப்ப அமைதியா இருக்குன்னா அதுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு யோசனை ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி ஓகே, வெற்றி இந்த ஊரை விட்டே அனுப்பணும்னு ராஜபாண்டிய என்ன தாண்டி குதிச்சப்போ மாம்ஸ் ஆமா அப்படிதான் பண்ணணும்னு அதான் கரெக்ட்னு சொல்லிச்சா? இல்லையே, அங்க அது அமைதியா தானே இருந்துச்சு. பிடிக்கலன்னா அங்க எதுக்கு அமைதியா இருக்கணும்டி? இங்க பாரு, மாம்ஸ் உன்கிட்ட பேசாம இருக்கிறது உன்கிட்ட பேச பிடிக்காம தான் நீயே ஏன் நினைக்கிற? உன்கிட்ட என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு புரியாம குழப்பத்துல கூட பேசாம இருக்கலாம்ல. துளசி, மாம்ஸ் இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமா நினைக்கிறது உன்னைத்தான். அது வாழ்நாள்லயே ரொம்ப சந்தோஷமான விஷயமா நினைச்சிட்டு இருக்கிறது உன் கல்யாணம் தாண்டி. அதுக்கு இப்படி திரும்ப திரும்ப இடைஞ்சல் வந்துட்டு இருக்கிறதால அது இப்ப டோட்டலாவே மனசு குழம்பி போய் கிடக்கு. ஆனா இந்த குழப்பத்தெல்லாம் தாண்டி மாம்ஸ் இப்போ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அது கண்டிப்பா உனக்கு நல்ல முடிவா தான் இருக்கும். ஏய், ஒரு பொட்டு நகை வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன காட்சி வாங்குறதா இருந்தாலும் சரி, அது உனக்கு பிடிச்சிருக்கா நீ சந்தோஷமா இருப்பியான்னு பார்த்து பார்த்து வாங்குறாளே என் மாம்ஸ். ஏய், இது உன் வாழ்க்கடி. இதுல மட்டும் உனக்கு பிடிக்காததையோ இல்ல நீ சந்தோஷப்படாததையோ மாம் செஞ்சிருமா என்ன? நீ வேணா பாத்துட்டே இரு. நாளைக்கு காலையில தாலி செய்ய போறப்பவே ராஜபாண்டிய அண்ணன் கிட்ட மாம்ஸ் போய் பக்குவமா எடுத்து சொல்லி பேசி அவங்க எல்லாரோட சம்மதத்தையும் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட பேசதான் போகுது. இங்க பாரு, அதுக்காக தான் மாம்ஸ் இப்ப உங்ககிட்ட பேசாம இருக்குன்னு நினைச்சுக்கோ. ஏய், இது புயலுக்கு முன்னாடி அமைதின்னு சொல்லுவாங்களே அது இல்ல, இது புயலுக்கு பின். உன் லைஃப் புயல் அடிச்சு ஓஞ்சாச்சு, இனிமே எல்லாமே நல்ல காலம்தான். மாப்பிளைக்கு இது பெரிய அதிர்ச்சி தாமா. இதுல இருந்து உடனடியா மீண்டு வர முடியாதுமா. அதுக்கான அவகாசத்தை நம்ம மாப்பிளைக்கு கொடுத்துதான் ஆகணும். மாப்பிளை யோசிக்கட்டும்.